காலை எழுந்திருந்தே பார்த்தீங்கன்னாக்க கணவருக்காக இல்லைனாக்கா வந்து வேலையை பார்க்குறதுக்கு இல்லை குழந்தைகளுக்காக இல்லைனாக்க வண்டி பெட்ரோல் அடிக்கணுன்ற கணக்கு அவங்களுக்கு பயணம் பண்ணணும் கணக்கு இதையே வச்சுட்டு ஓட்டங்க இல்லைங்களா இத்தனையும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க மன அழுத்தமாக தான் உங்களுக்கு பாவனை செய்யுது இந்த மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உடம்புல ஒரு விதமான சூடு ஏற்படும் ஃபஸ்ட்டு அதிகமாக கொட்டாய் வர ஆரம்பிக்கும் கொட்டாய் வந்தாலே மன அழுத்தம் அர்த்தம் இதுதான் இண்டிகேட் பண்ணுறது கொட்டாய் வந்தாலே மன அழுத்தம் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழகிறனாலேயும் வரும் இப்போ ஒரு கொட்டை விட்டு நமக்கு வந்துடும் வந்துருக்கீங்களா ஏன்னா அது ஒரு வகையான உணர்வுலாம் வரக்கூடிய விஷயம் அது புரிஞ்சிக்க மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னா ஆக்சிஜன் பத்தலாம் கூட்டாயும் கிடையவே கிடையாது நிறைய பேர்த்துக்கு கூட மனசில் பதிவு வச்சது ஆக்சிஜன் பற்றாக்குறையினால கொட்டாய் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்குதாமா எப்படிங்க ஆக்சிஜன் எடுத்துக்கும் அது எடுத்துக்கவே எடுத்துக்காது மூளையில் சூடு அதிகமாகுது 39 degrees 40-45 degrees மூளை சூடு அதிகமாகும் போது மூளை குளிர்விக்கிறதுக்காக புரிஞ்சுட்டிங்களா மூளை வந்து குளிர்விக்கிறதுக்காக எடுத்துக்கிற பேர் தான் வந்து பார்த்தா கொட்டாவி நிறைய பேர் கெட்ட ஆவி நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மையான பேர் என்ன யாருக்கும் தெரியாது கெட்ட ஆவி வெளியே போகுது அப்படின்வாங்க அதனால் கொட்டாவின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மூளையோட சூடு தணிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணும் இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்த என்ன பண்ணுவோம் இந்த மூளை வந்து நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் மன அழுத்தத்தை என்ன பண்ணுதுங்க இழுத்து பிடிச்சிக்குது நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சது என்ன பண்ணுது மூளை என்ன பண்ணுது ஐயோ என்னால் இயங்க முடியல உங்களை கயிறு போய் கட்டிட என்ன பண்ணுவீங்க நீங்கள் தல் நம்மளே என்ன கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம அடுத்தவங்க உதவி ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டோம் முதல்ல நம்ம ட்ரை பண்ணக்கப்புறம் தான் இப்போ என்ன முடியல நீங்கள் வந்து கட்டிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி மூளை என்ன பண்ணுது முதல்ல என்ன பண்ணுது இந்த இடத்துல இந்த இடத்த என்ன பண்ணுது கொடை விட்டு பாருங்களே வாய் இப்படி திறப்பீங்க அப்படின்றது 6 seconds திறக்கும் வாய் இப்படி தான் இதோட வேலை 6 seconds தான் ஒவ்வொரு கொட்டாயோடைய வேலை வந்து 6 seconds இந்த 6 seconds ஃபுல்லாக என்ன பண்ணும் இழுத்து கொடுக்கும் அப்படி பத்தெல்லாம் இன்னும் இழுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இழுக்கும் என்ன நிரம்ப இழுத்து பிடிச்ச நிரம்புக்கு வந்து இழுத்து ஒரு ஃப்ரீனஸ் பண்ணி கொடுக்குது அதே கொடுக்குது மூளை கொடுத்து என்ன பண்ணுது அதோடைய இயக்கத்தை வந்து தளர்விக்குது தளர செய்யுது தளர செஞ்சுட்டு மூளையை வந்து பார்த்து ஃப்ரீ பண்ணுறது ட்ரை பண்ணுது அப்போ மூளை என்ன பண்ணுதுனாக்கா ரத்தத்தை சூடாயிடுது உடனே என்ன பண்ணுது இம்யூனிட்டியாக காற்றை குளிர் காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் சொல்ல சொல்லி கொட்டாய் வரும் ஆமாம் இப்போ அது என்ன பண்ண கொட்டாய் அந்த காற்றை உள்ளே இழுத்து லங்ஸுக்குள்ளே வந்து குளிர் காற்றை விட்டு ரத்தத்தை கூல் பண்ணி திரும்ப மூளையை கூல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது இதுதான் சைக்கிளிங் இது கொட்டாய் நீங்கள் கொட்டாய் வர தூக்க வருது அப்படின்ற மூளை கெட்டு போது அர்த்தம் தூக்குவரத்து அறிவு கிடையாது மூளைக்கு அதிகம் வேலை கொடுத்தோடனே தூக்க வரல மயக்கத்துக்கு போகுது அப்படி அர்த்தம் என்ன கொட்டையை விடுறான் பாரு அப்போ அதிக நேரம் முடிச்சு என்ன நடக்கும் மூளை சூடாகும் அதிகம் யோசனை என்ன நடக்கும் மூளை சூடாகும் அதிகம் படித்து என்ன நடக்கும் மூளை சூடாகுது நீங்கள் செய்த காரியத்தை யாரும் பார்க்குறதே கிடையாது முன்ன சேர்ந்த காரியத்தை பார்க்காம மூளை சூடுறதுனால வரக்கூடிய இவனு இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் தான் வந்து பார்த்தா கொட்டாகுது